இங்கிருந்து என்னங்க? கிளம்பி அப்படியே. ஒரு நிமிஷம். என்ன லட்சுமி? நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னா உங்களை ஒன்று கேட்கட்டுமா? கேளு. இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, என் உயிருக்கும் மேலானது ஒன்று இருக்கு. அதை என் கூட நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வரலாமா? உனக்கு எது பிடிக்குதோ அது எனக்கும் பிடிக்கும், கண்டிப்பா எடுத்துட்டு வா. இவனை பத்தி தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். நீங்க ஒத்துக்கிட்டா இவனையும் என் கூட கூட்டிட்டு வரங்க. அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கஜா, இன்னையில இருந்து இவர் எனக்கு மட்டும் கடவுள் இல்ல, உனக்கும் இவர் தான் கடவுள். அதனால அவர் சொல்ற பேச்சை நீ தட்டவே கூடாது. ஓ மாமா சொன்ன சரி. கஜா, கஜா, ஐயோ இவன் எங்க போயிட்டான்? யார தேடுற லட்சுமி? வேற யார? உங்க அருமை மச்சானதா? கஜாவியா? எதுக்கு? எதுக்கா? நம்ம கோவிலுக்கு போனோம், இது வரைக்கும் அவன் எங்க இருக்கான்னு தெரியல. கொஞ்சமாவது அவனுக்கு பயம் இருக்கா பாருங்க உடம்புல. எங்க போறா, என்ன பண்ணுவான்னு ஒண்ணுமே புரியாது. எதுக்கு இவ்வளவு கவலைப்படுற? ஏதாவது வேலையா போயிருப்பான், வந்துருவா. விடு, போத, நிறுத்துங்க. நீங்க குடுக்கற இடத்துலதான் அவன் இப்படி இருக்கா. என்னடா இதெல்லாம்? மாமா, உனக்காகவும் அக்காவுக்காகவும் இந்த வண்டி. பீமா, அக்காவுக்கும் மாமாக்கும் வணக்கம் சொல்லு. என்னங்க இந்த நேரத்துல கீதாவும் நம்ம கூட இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லைங்க? பரிச்சயம் முடிஞ்சிடுச்சுல, சீக்கிரம் வந்துருவா. என்ன கஜா? மாமா சொன்னா சரி, நீ வாக்கா. போப்பலாம். மேடம் நீ இங்கே இரு. ஐயா, மன்னிச்சிருக்கியா, மன்னிச்சிருக்கியா. நான் இந்த கேவலமான வழி இஷ்டப்பட்டு செய்யல. அந்த இன்ஸ்பெக்டர் தான் எங்களை பயமுறுத்தி இந்த வேலையை செய்ய வைக்கிறான். இல்லைன்னா டேஷனு கூட்டு போய் இல்லாத பொல்லாத கேஸ் எல்லாம் சுமத்தி உள்ள தள்ளிடு. வேணும் மிரட்டா ஐயா, மிரட்டா. என் பொண்டாட்டி பிள்ளைங்க தெருவுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் மனசாட்சிக்கு விரோதமா இப்படி.
என்னங்கடா வேலைய பார்க்காம வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? போங்க போங்க, அவங்க வேலைய பாருங்க போங்க. இன்ஸ்பெக்டர், சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய நீங்களே, சட்டவிரோதமா செயல்படக்கூடாது. யோ, உன் அறிவுரெல்லாம் இங்க வேண்டாம், நேரா விஷயத்துக்கு வா. இது பாருங்க, நீங்க பண்றது தப்பு, இதனால அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க வருத்தப்படுறாங்க. அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க தானே? உன் பொண்டாட்டி பிள்ளைங்க இல்லையா? இன்ஸ்பெக்டர், இது பாருங்க, வேணாம். ஏன் சும்மா கத்திக்கிட்டு இருக்க? வேணும்னா ரெண்டு பாட்டில் தரேன், வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு ஜாலியா அடி. தேவையில்லாம என் வழியில குறுக்க வராத, புரியுதா? போயா, போய் வேலைய பாரு. கஜா, கஜா. என்ன மாமா? செந்தாமணி எதுக்கு வண்டியில இருந்து கீழே தள்ளன? எதுக்கு தள்ளன சொல்லு. பின்ன என்ன பண்ணணும் மாமா? எங்க அக்கா உட்கார வேண்டிய இடத்துல வேற எவ்வளவு உட்கார்ந்துகிட்டு இருந்தா சும்மா இருக்க சொல்றீங்களா? அங்க யார் உட்காரு யார் உட்கார கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நீ இல்ல. போ, போய் அவகிட்ட செஞ்சு தப்பு மன்னிப்பு கேளு. நான் அவளை மன்னிப்பு கேக்கணுமா? கஜா, அப்பா மாமா என்ன தப்பு பண்ணிட்டாருன்னு அவகிட்ட போய் மன்னிப்பு கேக்கணும். அம்மா உட்கார வேண்டிய இடத்துல வேற ஒருத்தி உட்காந்தா மாமா பத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? என்ன எதிர்த்து பேசுற அளவுக்கு வளர்ந்துட்டியா நீ? கஜா, முதல்ல போய் அவகிட்ட மன்னிப்பு கேளு. நான் எந்த தப்பும் பண்ணல மாமா. சபாஷ், ரெண்டு பேரும் எதிர்த்து பேசுறீங்களா? நல்லா இருக்கு லட்சுமி, பொண்ணு என் தம்பியை நல்லா வளர்த்து வச்சிருக்கேன். சின்னவங்க பெரியவன் மரியாதை இல்ல, இந்த வீட்டுல எனக்கு மதிப்பு இல்லாம போயிடுச்சு. மாமா, மாமா. என்ன மாமா, நீங்க எப்ப வருவீங்கன்னு தெரியாது, எப்ப போவீங்கன்னு தெரியாது. ஒரு நாளாவது என் தங்கச்சியோட நல்லது கேட்டது யோசிச்சிங்களா? அவளுக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்கீங்களா? பாவம், அவளுக்கு உங்க கூட வரணுங்கிற ஆசை இருக்கும்ல, ஆனா கேட்க தான் கூச்சப்படுறா. என்னமா பேசாம இருக்க, கேளு. பரவாயில்ல விடுனா, என்ன நாலு பேர் இருக்கிற இடத்த கூட்டிட்டு போனா இவரோட கௌரவம் பாழா போயிடும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நேரம் வரப்ப நானே கூட்டிட்டு போறேன். அக்கா, கீதா, சீக்கிரம் வாங்க. இருடா வரோம். ஏன் இவ்வளவு அவசரப்படுற? மாமா கோயிலுக்கு போயிட்டாரு. வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க. நம்ம நினைச்சது நடக்குமா? நடக்கும் மாவா, பாத்துக்கிட்டே இரு, உனக்கே புரியும். ஒருவேளை நடக்காம போனா? நமஸ்காரம். வணக்கம். அம்மாவும் குழந்தையும் பூஜைக்கு வரலையா? வருவாங்க, நீங்க ஆரம்பிங்க. வருவாங்களா? வருவாங்களா என்னடா, வருவாங்க. அண்ணா, அங்க பாருண்ணா. எங்கடா? அங்க பாருண்ணா. எங்கடா? அங்க பாருண்ணா. அழகு, என்னடா இப்படி ஆயிடுச்சு? உனக்கு இப்படி ஆயிருக்க கூடாதுண்ணா. எந்த தருதல நான் உனக்கு ஐடியா கொடுத்தது? என்னடா தருதல? என்ன அப்படி பாக்குறீங்க? வாங்கிக்கோங்க. நிறுத்துங்க. கடவுளுக்கு சாத்திரத்துக்காக துணியை கொடுக்கற அருகது அக்காவுக்கு மட்டும்தான் இருக்கு. அக்னி சாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அதனாலதான் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் எங்க அக்காவுக்கு மரியாதை கொடுக்கறாங்க. இந்த கடவுள் பூஜை உங்க ரெண்டு பேர் கையால தான் நடக்கணும். பூஜை யார் கையால நடக்கணும், யார் கையால நடக்கூடாது முடிவு பண்ண வேண்டியதுன்னா பூசாரியா தட்ட வாங்கிக்கோங்க. இன்னைக்கு சிந்தாமணி கையால தான் பூஜை நடக்கணும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நீ வாய மூடுற. நான் ஏன் வாய மூடணும்? மாமா சொன்னா சரி, மாமா சொன்னா சரின்னு அவர் சொன்ன எல்லாத்தையும் செஞ்சேன். இன்னைக்கு உனக்கு அநியாயம் நடந்துகிட்டு இருந்தாலும் நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? இன்னைக்கு மாமா மட்டும் இல்ல, அந்த கடவுளை வந்து குறுக்க நின்னாலும் இந்த பூஜையை நான் நடக்க விட மாட்டேன். உப்பு திருட்டு என்ன எடுத்து பேசுறியா? அந்த விசுவாசம் இருக்கிறதுனாலதான் நீங்க செய்யறது தப்புன்னு எடுத்து சொல்லி உங்க தப்ப திருத்திக்க சொல்றேன். அத சொல்றதுக்கு நீ யாரா?
சுற்றா, தட்ட புசாரிட்ட கூட யார் குறுக்க வராங்கன்னு நான் பாக்குறேன். புசாரியா வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க. ஒரு அடி எடுத்து வச்ச வெட்டி போட்டு. அவ்வளவு தெரியும் வந்துச்சு உனக்கு. வெட்ரா வெட்ரா வெட்டு, தைரியம் தான் வெட்ரா வெட்டு வெட்டுங்கிறல்ல. நட்டபையா, நாங்களும் அப்போல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். என்னங்க இது கோயில தேவையில்லாத வம்பு சண்டை? ரோல், இது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம், யாரும் தலையிடாதீங்க. இங்க பாருங்க, இந்த ஊருக்கு நீங்க நாட்டாமங்கிறதுனால இந்த புனிதமான இடத்துல நீங்க என்ன செஞ்சாலும் அதை நாங்க பாத்துட்டு சும்மா இருக்கணும்ங்கிறீங்களா? இவ்வளவு எனக்கு பிடிச்சிருக்கு, இவ்வளவு கூட்டிட்டு வர்றது ஏன் இஷ்டம்? உங்க விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் உங்க வீட்டுல வச்சுக்கோங்க. பக்கத்து வீடுதானே எரியுதுன்னு சும்மா இருந்தா அது இந்த ஊரையே எரிச்சு சாம்பல் ஆக்கிடும். என்னைய பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க? கிளி மாதிரி பொண்டாட்டிய வீட்டுல வச்சுக்கிட்டு இவருக்கு என்ன கேடுக்காலமா? கல்யாண வயசுல பொண்ணு இருக்க வெக்கமே இல்ல. சூடு சொன்னே இல்ல, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இன்னும் எப்படி நிக்கிறார பாரு. ஒரு அடி முன்னெடுத்து வச்சுனா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். மாமா, யாரா உனக்கு மாமா? இந்த வீட்டுல கால் வைக்க கூட அருகதை இல்லாத ஒண்ண இங்க கூட்டிட்டு வந்து சோறு போட்டு வளர்த்ததுக்கு இத்தனை வருஷமா நான் கட்டி காத்த மான மரியாதை எல்லாத்தையும் ஊர்க்காரங்க முன்னாடி நாசப்படுத்திட்டேனா? மாமா, நான் சொல்றத கேளுங்க. உன் பேச்ச நான் ஏன்டா கேட்கணும்? எனக்கு இது வரைக்கும் சொல்லித்தா பழக்கம், கேட்டு பழக்கம் இல்ல. இந்த வீட்டுல இனிமே உனக்கு இடம் இல்ல, போயிடு. அக்கா, நீயாவது சொல்லுக்க, நான் செஞ்சது தப்பா? தப்புதா? என் புருஷன் செஞ்சது தப்பாவே இருக்கலாம், ஆனா அதை தட்டி கேக்குற அதிகாரம் உனக்கு கிடையாது. கீதா, நீயாவது எங்க அப்பா சொன்னது உனக்கு உரைக்கலையா? நீ செஞ்ச நல்ல காரியத்துக்கு உன தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடணுங்கிறியா? என்ன பேசுற கீதா? அப்ப நீ எனக்கு ஆதரிச்சது வெறும் பொய்யா? என் பொண்ணைய காதலிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சடா? ஏய், நான் உன காதலிக்கிறேன்னு எப்ப சொன்னேன்? ஏதோ தாய் மாமன்னு கொஞ்சம் நெருங்கி பழகுனா அத காதல்ல தப்பா புரிஞ்சுக்கிறதா? உண்மையை சொல்லு, என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு என்ன அருகதை இருக்கு? ஆசைப்படுறதுக்கு ஒரு அளவு இருக்கு. எங்க அப்பா எல்லா மிருகங்களையும் வளர்க்கறாரு, அதுல நீயும் ஒண்ணு. நாய்க்கு சோறு போடுறப்போ அது கைய கடிக்க வந்தா அதை விரட்டி அடிக்காம இருக்க முடியாது, ஏன்னா அதுக்கு விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். அப்பா, இன்னும் என்ன இவர்கிட்ட பேச்சு? இத்தனை வருஷமா இவர் செஞ்ச கூலிக்கு அஞ்சோ பத்தோ தூக்கி எறிஞ்சு விரட்டி அடிங்க. அவ என்னோட பொண்ணுடா, என்ன விஷயம்? இந்த வீட்டுல விபச்சாரம் நடக்கிறதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதனாலதான் வந்திருக்கு. விபச்சாரமா? அப்படின்னு யார் சொன்னாங்க? உங்களுக்கு அவ்வளவு சந்தேகமா இருந்தா
என்ன இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு என்ன வேணும்? நான் இந்த ரூமை செக் பண்ணனும். எதுக்கு? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். யாரும் உள்ள, வெளியே வாங்க. என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? ஓஹோ, நீயா? கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடாது, அது தப்பு. அதனால பொண்டாட்டிங்க தெருவுக்கு வந்துருவாங்க, பிள்ளைங்க அனாதி ஆயிடுவாங்க. அடடா, என்ன தத்துவம் பேசுன. ஆனா நீ இப்ப செய்யறது மட்டும் நல்ல காரியம். ஊருக்கே வழி காட்டுற இந்த கடவுளுக்கு உபச்சாரம் செய்யறாங்கள இந்த தேவதாசி. இன்ஸ்பெக்டர், கோபப்படாதீங்க சார். மரியாதையா பேசுங்க. வாய் இருக்குதுன்னு கண்டபடி பேச வேண்டாம். இந்த ஊருக்கே பெரிய மனுஷன், நீ முன்ன பின்ன தெரியாத இந்த பொண்ணு கிட்ட உனக்கு என்னையா வேலை? தலகாணி மந்திரமா? கன்னியுடன் பட்டப்பகலில் பள்ளியறை நாடகமா? காந்தர்வ விவாகமா? இல்லை தனியறையில் காமசலாபமா? என்ன பழி வாங்கறதுக்காக இங்க வந்திருக்கீங்களா? பழியா? சீச்சி, நான் அன்னைக்கு ஒரு தப்பு பண்ண. மாமனும் மச்சானமா சேர்ந்து என்ன அடிச்சீங்க? நான் சும்மா இருந்தேன். இன்னைக்கு நீ தப்பு பண்ணிட்டு நிக்கிற. அடிக்கணுன்ற வெறி இருந்தாலும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு உன்னை அடிக்காம இருக்க. கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிட்டு உன்னை அரெஸ்ட் பண்ண வந்தேன். இன்னும் சொல்ல போனா கம்ப்ளைண்ட் கொடுத்தது உன் மச்சான் தான். இன்ஸ்பெக்டர், நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். தயவு செஞ்சு வந்துடுங்க. ரொம்ப நல்லா இருக்கியா? அட, சிந்தாமணி வீட்டில் விபச்சாரம் நடக்குதுன்னு ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன இங்கே கூட்டிட்டு வந்தது நீ. இங்கே வந்து உன் மாமனை பார்த்ததும் பிளேட்டையே மாத்த பாக்குறியா? யோ, என்னையா பார்த்துக்கிட்டு இருக்க? அரெஸ்ட் பண்ணியா? ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவர் இந்த ஊருக்கே பெரிய மனுஷன். அவர் அரெஸ்ட் பண்ணி அவர் கௌரவத்தை பாழாக்கிடாதீங்க. வேணும்னா என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. உங்க கால விழுந்து நீ கெஞ்சி கேட்டதும் விடுறதுக்கும் காலில் விழுந்ததும் ஆசீர்வாதம் பண்றதுக்கும் சட்டம் ஒண்ணு கடவுள் இல்ல, ஆயுதம். நீ என்ன சொல்லணும் நினைக்கிறியோ அத கோர்ட்ல வந்து சொல்லு. யோ, விளங்க மாட்டியா? மாமா, வேண்டாம் மாமா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு எங்க அக்காவுக்கு துரோகம் பண்ணிடாதீங்க மாமா. உங்களுக்கு என் மேல கோபம் இருந்தா என்னை அடிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. உங்க கோபம் தனியிலன்னா என்னை கொண்டு போட்டுடுங்க. ஆனா எங்க அக்காவுக்கு மட்டும் அநியாயம் பண்ணிடாதீங்க மாமா. இந்த விஷயம் அக்காவுக்கு தெரிஞ்சா அவங்களால தாங்கிக்க முடியாது மாமா. செத்து போயிடுவாங்க மாமா. உங்க காலை பிடிச்சி கெஞ்சி கேட்டுக்கிறேன் மாமா. மாமா, வேண்டாம் மாமா, மாமா. தாலி கட்டுறதுக்கு அப்புறம் விபச்சாரம் சொல்ல முடியாதுல்ல.